மில்க்ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். ரெண்டு மூணு விதமாக பண்ணலாம். பேரிச்சம் பழத்தில் நான் இன்றைக்கி சொல்கிறேன், அது வந்து பலாப்பழத்துலேயும் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். பேரிச்சம் பழத்தில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு தண்ணி பாத்திரத்தில் ஒரு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு பழத்து ஒரு டம்ளருக்கு வந்து அஞ்சு பேரிச்சம் பழம் போதும். அந்த அளவில் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். அந்த தண்ணியும் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சிங்க, அது ஒரு கிளாஸ். இது எல்லாமே ஒன்றா போட்டு தேவைனா வந்து தேன் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ வீட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாவே போதும், ஏன்னா இந்த பேரிச்சம் பழத்தில் ஸ்வீட் இருக்கும். இது எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வடிகட்டி குடித்தாலும் சரி, இல்லை அப்படியே குடித்தாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.